எல்லாருக்கும் வணக்கம். எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாதனை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல ஆர்ஜி சந்திரமோகன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை பார்த்துமே கடவுள் ஆசோங்கிட்டு வந்துடலாம். வாங்க போகிறோம். ஆர்ஜி சந்திரமோகன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டைரி மேன் அண்டு என்டர்பிரனர். சென்னையை பேஸ் பண்ணி இருக்கிற லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் டைரி கம்பெனி ஹேட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட், அதோட சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் இவர் தான். இந்தியாவில் ப்ரைவேட் டைரிஸில் இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, மில்கு, கர்டு, இதில் எல்லாம் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே லீடர்ஸாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராண்ட் அருண் ஐஸ்கிரீம். இப்போது பாலுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராண்டு ஆரோக்கிய பால். தயிருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராண்டு ஹட்சன் தயிர். இந்த மாதிரி வெல் நோன் பிராண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடது தான். சிவகாசியில் திருத்தங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் அதில் இவரும் ஒருத்தர். 113 இந்தியன் பில்லியனர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்கார் வித் எ ஃபார்ச்சூன் ஆஃப் 1.45 பில்லியன் டாலர். பிறந்தது தமிழ்நாட்டில். இருமே சொன்னேன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் அதோட வந்து சேர்மன் அண்ட் எம்டி. 2017 அந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ச்சூன் 1.45 பில்லியன் டாலர். சி சத்யன் தேவிகா அப்படின்னு சொல்லி இவருக்கு ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க. ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிச் லிஸ்ட் அந்த லிஸ்ட் 2020 அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 100வது இடம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நெட்ஒர்க் US டாலர் 1.3 பில்லியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் திருத்தங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர் சந்திரமோகன். இவர் வந்து அருண் ஐஸ்கிரீம்ஸ் அதோட ஃபவுண்டர். சிஃபிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது இவர் வந்து அந்த பேட்மிண்டன் விளையாடுறதுல இவர் கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தீங்கன்னா வெட்டரன்ஸ் சாம்பியன்ஷிப் அது வந்து 2 வருஷத்துக்கு இவர் வின் பண்ணியிருக்காரு. புக்ஸ் ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இவர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னுச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரும் நாளைக்கு சாதனை மனிதர்களாக உருவாகணும் அப்படிங்கிற என்னோடய ஆசையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.